இந்த கோவையில் நடந்த இந்த நிகழ்வு வந்து தமிழர்களுக்கு சரியாக கையாண்டதை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முதல்லையே வந்து லட்சிய புலனாய்வு துறையோ அல்லது என்னையவோ இன்னும் வேற ஏதோ வந்து விசாரிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பல குண்டுகளை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு போயிருப்பாங்க. தமிழகத்தில் வந்து இது வந்து வன்முறை இங்கே தலை விரிச்சு ஆட்டுது, அதனால் ஆட்சி கழிப்பை நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த இடத்துல வேணாலும் அவங்க கொண்டு வந்து பொருளை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அந்த இடத்துல தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்ட தான் நான் பார்க்குறேன். நான் ரொம்ப வேகமாக உள்ளே போய் அதில் நடந்தது என்ன, அந்த முபின்றவர் யார், அவருக்கு பின்புலம் என்ன, அவர் காரில் என்ன வச்சுருந்தார், சிலிண்டர் இருந்துச்சு, கோழி குண்டு இருந்தது, அவங்க வீட்டில் என்ன பொருள் இருந்தது, காலையில் 4 மணிக்கு இந்த கார் ஏன் அங்கே போச்சுன்னு முதல் தகவல் அந்த முதல் விசாரணையை ரொம்ப சரியாக செஞ்சுட்டு என்னை எதிரான ஊழல் இல்லாத ஒரு கேள்வியை கேட்டாரு, பதில் சொல்ல லஞ்சத்தும் இல்லாத ஊழல் இல்லாத ஜனநாயக ஆட்சியை நடத்தணுன்றதெல்லாம் 2014 முன்னாடி உள்ள கோஷம். இப்ப அப்படி ஒரு கோஷமே கிடையாது. அதை பத்தி யாராவது பேசுனாங்களா? லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஜனநாயகமான சமூக நீதியான அப்படிலாம் கிடையாது. ஒரு மதத்துக்கு ஆதரவா, ஒரு மதத்துக்கு எதிர்ப்பா, தேசம் முழுவதும் இந்த அரசியல் தான் கட்டமைக்கப்படுது. அப்புறம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தீவிரவாதியா காட்டுவாங்கல்ல, காமிச்சாதானே ஓட்டுவாங்க முடியும். நீங்களே சொல்லிட்டீங்க, அதான் உண்மை. இந்து தேசம்ன்ற ஒரு ஒற்றை இலக்கை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க, அது வெற்றி அடைவாங்களான்ற சந்தேகம் தான். அமைச்சராக போறாரு, திராவிட மாடல் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் நீங்க இந்துத்துவான்றீங்க, இது எப்படி பாக்குறது? இங்க தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஓங்கிதான் இருக்கு அப்படின்றாங்க எல்லாம். ஆமா, ஓங்கிதான் இருக்கு. திராவிட மாடலும் தமிழ் தேசியமும் தமிழகத்துல ரொம்ப வேறுன்றி இருக்கு. அதனால இங்க வந்து இந்துத்துவா எடுபடாது. உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து அமைச்சராக போறாரு, எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தகுதி இல்ல, வேற எந்த கட்சி விமர்சனம் பண்ணும்? பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிடுமா? அதெல்லாம் இப்ப புதுசா உருவான கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிட முடியுமா? தேமுதிக சொல்லிட முடியுமா? மதிமுக சொல்லிட முடியுமா? எந்த கட்சி? காங்கிரஸ் சொல்லிட முடியுமா? எந்த கட்சி சொல்லிட முடியும்? அதிமுக சொல்லிட முடியுமா? உதயநிதி அமைச்சராக இருந்தது அந்த கட்சியுடைய பிரச்சனை. உதயநிதி அமைச்சரானதுனால தமிழகத்துக்கு ஏற்பட்ட இழப்பு என்னன்னு நம்ம பார்க்கணும். வாரிசு அரசியல நான் வரவேற்கிறேனா இல்லையான்றதுல இந்தியா முழுக்க வாரிசு அரசியல் பரவி கிடக்கு. எங்க இல்ல, எங்க இல்ல, நான் முடிச்சிருக்க, எங்க இல்ல வாரிசு அரசியல், எங்க இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த கட்சி முடிவு பண்ணணும். அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சி தங்களுடைய குடும்பம் அல்லது அதனுடைய உறவினர்கள் சொல்லி நீண்ட நெடிய காலமா கட்சியில பயணிச்சிருக்காங்க, அவங்க அந்த கட்சியை காப்பாத்துறாங்க. இல்லைன்னா அதிமுக மாதிரி ஒரு நாளைக்கு காணா போயிருந்தேன். அமைச்சர் வேலை செய்யறதா சரியா இருக்கும், அது என்னுடைய பார்வை. அதுக்கப்புறம் நடிக்கிறதுன்றது ஏற்புடையதில்ல, இது என்னுடைய கருத்து. தொடர்ந்து விடுதலை படத்துல பாத்தீங்கன்னா கேள்வி ரொம்ப நேரமா கமலஹாசன் அவர்கள் வந்து ரெட்டியில் படத்துல தயாரிப்புல நடிச்சுட்டு வராரு, அவருக்கும் அமைச்சர் பதவி வந்து கொடுக்க இருப்பதா ஒரு தகவல் இருக்கு, ஒரு விமர்சனமும் இருக்கு. அதை நான் நம்பவே இல்லை, அதெல்லாம் வதந்தி தான். அது எப்படி சம்பந்தமே இல்லாம வேற இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சர் பதவியில? அதெல்லாம் இங்க தமிழக வரலாற்றுல நடந்ததே கிடையாது. இந்த விடுதலை படத்துல ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. இந்தியன் படத்துல ஃபைட்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்ல, ஒரு சண்டே கலைஞர், ஸ்டண்ட் கலைஞர் இறந்திருக்காரு. இதே போல இந்தியன் படத்துலயும் பாத்தீங்கன்னா டூலையும் இறந்தாங்க, லைட் இதுவாக ஐரோப்பா இருந்து உடனடியாக அவங்களுக்கு வந்து இறந்தவங்களுக்கு இந்தியன் படத்துல வந்து 1 கோடி இழப்பீடு கொடுத்தாரு. நேரடியா மாச்சரியெல்லாம் போய் பார்த்தாரு கமலஹாசன். விடுதலை படத்துல இறந்தவங்களை யாருமே போய் பார்க்கணும்னு தகவல் இல்லை. என்னுடைய நண்பர் வெற்றிமாறன் கிட்ட நான் பேசும் பொழுது அவர் சொன்னாரு, அது அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய என்ன சொல்றது, அவருடைய கவனத்துக்கு வராமல் நடந்த ஒரு விபத்தா தான் சொன்னாரு. விபத்து நடந்த உடனே சொன்னாரு, அது ஒரு உணவு இடைவேளையின் போது நடந்திருக்க விபத்து. அவங்க ரிஹர்சல் பாக்குறேன்னு ஒரு 30 நாளா ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நபர் வராம புதுதா வந்த நபருக்கு அந்த ரோப்பை கட்டியிருக்காங்க. அவரு அது கவனக்குறைவா அது நடந்திருக்கு. அந்த விபத்தை நம்ம வந்து ஏற்க முடியாத, அவருடைய குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான், அதை மாற்று கருத்து இல்லை.
அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் வெற்றிமாறன் வந்து இப்படி நடந்திருக்கவே கூடாதுன்னு. அவர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னது, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு இழப்பீடு நாங்கள் கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க. உத்தரவாதம் தான் கொடுத்துருக்காங்க. அது நம்மக்கிட்ட சொல்லிட்டு கொடுத்தாங்களா கொடுக்கலன்றது தெரியல. அவங்க வீட்டுக்கு போன தகவலும் எனக்கு தெரியும். ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் இருக்கா சன் கலைஞர்களுக்குன்னா, தமிழ் சினிமா பொறுத்த மட்டும் அது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான். நீ ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக படங்களும் நம்ம விமர்சன பத்திரிகையாளர்கள் நீங்க எழுதணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஹாலிவுட் தரத்துக்கு இணையான செட்டப் இங்க நம்ம கிட்ட கிடையாது. அப்போ அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சன் கலைஞர்களுக்கு உயிர் உத்தரவாதம் இல்லாத சூழல் ரொம்ப காலமாக நடந்துட்டுருக்கு. அதை எடுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய திரைத்துறை சார்ந்த சங்கங்கள், அந்த சன் சங்கம், சண்டை கலைஞர்களுடைய சங்கம், அவங்க தான் முடிவெடுக்கணும். இதில் அரசும் கவனம் செலுத்தணுன்றது என்னுடைய கருத்து. மத்திய அரசாங்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சினிமாவில் வந்து புகையிலை காட்சி வந்து மறுக்கப்படுது, பிடிக்கப்படாதுலாம் போடுறீங்க. ஆனால் மத்திய அரசு இன்றைக்கி கொடுத்தது சில்லறை விநியோகம் பரையாது, இனிமேல் பல்காக தான் கொடுக்கப்படும் பெரிய கடைகளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரவாயில்லை. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நாடு கொஞ்சம் கொஞ்சமாக பெரும் முதலாளிகளுக்காக வசதியாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்கே மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் எதையுமே சில்லறையாக செய்யாதீங்க, லூஸில் வாங்காதீங்க, அரிசி லூஸில் வாங்காதீங்க, பாக்கெட்டில் வாங்குங்க, சக்கரை லூஸில் வாங்காதீங்க, பாக்கெட்டில் வாங்குங்க. நீங்கள் வந்து அரசு அச்சடிக்கிற நோட்டு, அந்த நோட்டு டோல்கேட்டில் செல்லாது, இதுதான் உங்களுடைய நிலைமை. ஒரு ஒரு டோல்கேட்டை தாண்டணும்னு சொன்னால் 150 ரூபா வசூல் பண்ணுறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 150 ரூபா நீங்கள் கையில் காசு எடுத்து கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான் அந்த டோல்கேட்டில். பேடிஎம் வச்சுருக்கியான்னு கேட்குறான். டே, நீ போட்டிருக்கிறது 150 ரூபா, நான் தான் 150 ரூபா கொடுக்குறேன்னா பேடிஎம் இல்லைன்னா நீ 300 ரூபா கொடுன்றான். அப்படின்னா எதுக்குன்னா அதை பயனுன்றான். அப்படின்னா பேடிஎம்முக்கு நீ பணம் கட்டுன்னு சொல்கிறான். அப்போ முதலாளிகளுக்கான நாடாக மாறிக்கிட்டு இருக்குன்றது தான் இது நீங்கள் சொல்கிறதுல இருக்கிறது உண்மை. அதைத்தான் நாமளும் வெளியெல்லாம் சொல்கிறோம். பெரும் முதலாளிகளுக்கான நாடாக மெல்ல 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 இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. இது மறுக்க முடியாத உண்மை. எடுப்பீங்களா? செத்து போயிட்டாங்க ரெண்டு பேருமே, திருப்பி உயிரோடலாம் வர முடியாது. அதனால முனியா பார்ட் 1 பார்ட் 2 கமலகாசன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. முத்தலையும் செத்துட்டா, பார்த்தீவரும் செத்துட்டாங்க. எங்க இருந்து வர்றது இனிமே? அது வராது. மொழி, இந்த மொழினால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாவே மொழியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தமிழ் தெரிஞ்சாதான் வேலைன்றது இன்னைக்கு போய், ஆங்கிலம் தெரிஞ்சாதான் வேலைன்றது போய், இன்னைக்கு ஹிந்தி தெரிஞ்சா மட்டும்தான் வேலை. அதுல நானும் முக்கியமா பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்ப நீங்க இதை எப்படிங்க சார் பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் தலைக்கு மேல ஒரு சட்டம் இயற்றப்படக்கூடிய சூழல் வருதுன்னு வச்சுக்கங்க. அந்த மொழியை நீங்க கத்து வச்சுக்கணும். குறைந்தபட்சம் அந்த அதிகாரத்துக்கு உள்ள போறதுக்காவது அந்த மொழியை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா உங்களை இந்த சட்டத்தை போட்டு ஒரு 10 வருஷம் நீங்க வந்து சென்ட்ரல் ரயில்வே, மற்ற தூர்தர்ஷன், இன்னும் என்னெல்லாம் இருக்கோ, போஸ்ட் ஆஃபீஸு, இதுக்குள்ளே எல்லாமே என்ன பண்ணுவான்னா, இந்தி தெரிஞ்சவனே எடுத்து கொண்டு உட்கார வச்சுருவான். காவல்துறையிலையும் கொண்டு வந்து நாளைக்கு உட்கார வச்சுருவான். அப்புறம் நீங்கள் உள்ளே போக முடியாது, அதிகாரத்துக்குள்ளே போக முடியாது. அதனால் மொழி திணிப்பை, இந்தி மொழி திணிப்பை நம்ம எதிர்க்கிறோம். அது சட்டமாக உங்கள் தலைக்கு மேலே வரும் பொழுது, ஒன்று மாநில அரசு அதெல்லாம் வந்து நமக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுத்து நம்மளை உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி தவறும் பட்சத்தில் நாம் அந்த மொழியை கற்றுக்கிட்டு உள்ளே போய் அதிகாரத்தில் உட்காந்துடணும், இல்லைன்னா நம்ம தோற்றுருவோம். ஒரு டெல்லியில வந்து ஒரு கோர்ட்ல சொல்லிருக்காங்க, அவங்க வந்து போன் யூஸ் பண்ணலாம், ஸ்டேஷன்ல வந்து போன் யூஸ் பண்ணலான்ட்டு. நீங்க அப்படி எப்படி எப்படி பாக்குறீங்க? போன் யூஸ் பண்ணலாமா ஸ்டேஷன்ல? பப்ளிக் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்து வச்சீங்கன்னா, சாதாரணமா ஒரு நபர் போய் வீடியோ எடுத்தோம்னா புடிங்கிடுவாங்க. இப்போ டெல்லியில இருக்க கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கணும், வரவேற்கணும். ஏன்னா நமக்கு ஒரு அநீதி, நமக்கு ஒரு அநீதி நடக்கும்போது அதை படமாக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கன்னியாகுமரியில வந்து ஒரு ஷேக் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து, நீ வந்து மிஞ்சி கட்டக்கூடாது, மிஞ்சி கட்டி உள்ள வரக்கூடாது, நைட்டி போட்டு லேடிஸ் உள்ள வரக்கூடாது, அப்புறம் சார்ஜ் போட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போட்டு போட்டுருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஏற்புடையதில்லை, அதெல்லாம் ஏற்புடையதில்லை. என்கிட்ட கையிலே தவிர மாற்று துணியே இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? இவருக்காக நான் போய் பேண்ட் வாங்கி, ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி போட முடியுமா? ஒரு பாமரன் எப்படி உள்ள போவான்? ஒரு நைட்டு மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி, ஒரு பூக்கட்டுற ஒரு அம்மா, ஒரு காய்கறி வியாபார அம்மா, வேற என்ன செய்யும்? பட்டச்சலை கட்டிட்டா உள்ள வரும்,
இதெல்லாம் பைத்தியகாரத்தனமானது. நினைக்கிறீங்களா? நடக்கும்னு நம்புறோம். நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்ப நான் நம்புறேன்.